உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வடலூர் பெருவெளித்தளத்திற்குள் சர்வதேச மையம் உள்ளிட்ட எந்த கட்டுமானங்களையும் கட்டக்கூடாது, பெருவெளித்தளம் பெருவெளித்தளமாக இருக்க வேண்டும் என்ற வள்ளல் பெருமானாருடைய உத்தரவுக்கு இணங்க அங்கே வேளாண்மை செய்தல் கூடாது, கட்டடம் கட்டுதல் கூடாது, குளம் கட்டுதல் கூடாது என்று வள்ளல் பெருமானார் உத்தரவிட்டு எதிர்காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடக்கூடிய பெருவெளித்தளமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலும், சூரிய சந்திரர் ஒளிபெற விளங்கும் திரு அருட்பெருவெளித்தலம் என்கிற காரணத்தினாலும், அங்கே சூரிய சந்திரனும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அந்த அருட்சோதியும் இடம்பெறக்கூடிய 106 ஏக்கர் நிலம் என்பதுதான் பெருவெளித்தலம் என்பதையும் குறிப்பிட்டுள்ள வள்ளல் பெருமானார் அங்கே எந்தவித கட்டுமானங்களையும் கட்டக்கூடாது என்று கூறியதற்கு இணங்க, இன்று ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள், 18 லட்சத்திலிருந்து 20 லட்சம் மக்கள் வந்து குவிகின்றார்கள் வடலூர் பெருவெளித்தலத்தில். அது மட்டுமில்லாமல் சமீப காலங்களாக, கடந்த ஒரு 5-6 ஆண்டு காலமாக வள்ளல் பெருமானரை பற்றி ஏராளமான காணொலிகள், ஏராளமான உரையாடல்கள், மேடைகளில் பேச்சுகள் என்று திருவள்ளுவர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் உலக அளவில் ஒரு மக்களால் வந்து தேடக்கூடிய ஒரு சன்மார்க்க ஒரு பேரறிவாக தற்பொழுது உருவெடுத்து நிற்கிறது. இத்தகைய நிலையில் தான் தமிழ்நாடு அரசு அங்கே ஒரு சர்வதேச மையம் கட்டப்போகிறோம் என்று முதலில் வடலூரில் கட்டுகிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு பெருவெளித்தளத்திற்குள் இருக்கிற 71 ஏக்கருக்குள் கட்டுவதாக அவர்கள் கூறிய போதுதான் ஒட்டுமொத்த சன்மார்க்க சங்கத்தினரும், குறிப்பாக திருவள்ளுவர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் பற்றி சன்மார்க்கம் அறிந்தவர்கள், அந்த பெருவெளித்தளத்தினுடைய பெருமையை அறிந்தவர்கள்லாம் அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள். அதையடுத்துதான் தொடர்ந்து வந்து பல்வேறு போராட்டங்கள், முதலில் மனு கொடுப்பது, அதற்கு பிறகு வந்து உள்ளரங்கில் உண்ணாநிலை போராட்டம் நடத்துவது, அடுத்தது பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுப்பது, முதலமைச்சருக்கு மனு கொடுப்பது, இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சருக்கு மனு கொடுப்பது என்று, மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுப்பது என்று ஏராளமான மனுக்கள் அனுப்பப்பட்டும் எந்தவிதமான அசைவும் நேராததுக்கு பிறகு உண்ணாநிலை போராட்டமாக, சன்மார்க்க சங்கத்தவர்களே உண்ணாநிலை போராட்டத்தில் களமிறங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதற்கு பிறகு சாலை மறியல் ஆர்ப்பாட்டங்கள், அந்த பார்வதிபுரம் மக்கள் அந்த தோண்டப்பட்ட குழிகளுக்குள் அமர்ந்து கொண்டு எங்களை மூடி எங்களுக்கு மேல் சர்வதேச மையம் கட்டுங்கள் என்று முழங்கும் அளவிற்கு பெரும் போராட்டமாக உருவெடுத்தது. இதற்கிடையில் நீதிமன்றத்தில் சென்று சட்ட போராட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திருவள்ளுவர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரால் ஆட்கொள்ளப்பட்ட அன்பர்கள். இத்தகைய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு விசாரணை தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோர் கொண்ட சிறப்பு அமர்வில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று செப்டம்பர் 5ஆம் தேதி நடைபெற்ற வழக்கு விசாரணையில் என்ன உத்தரவுகள் இடப்பட்டன அப்படிங்கிறது பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். ஏற்கனவே கடந்த விசாரணைகளின் போது மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு உத்தரவை நீதியரசர்கள் கொடுத்திருந்தாங்க. என்னன்னா, கட்டடம் கட்டுறதை பற்றி நம் பிறகு பேசுவோம், முதல்ல திருள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அந்த 106 ஏக்கரையுமே பெருவெளித்தலம் என்கிறார், உத்தரஞான சித்திபுரம் என்கிறார், உத்தரஞான சிதம்பரம் என்கிறார். அங்கே அவர் கூறிய அந்த 106 ஏக்கர் நிலம் எங்கே என்ற கேள்வியைத்தான் முதன் முதலாக நீதிமன்றம் முன்வைத்தது. அதற்கு அரசு தரப்பில் கொடுத்த பதிலின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 71 ஏக்கர் நிலம் மட்டும்தான் தற்பொழுது அந்த இந்து சமய அறநிலையத்தினருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, மீதி நிலங்கள் எங்கே என்று தெரியவில்லை என்கிற சூழல் இருந்தபோதுதான் நீதியரசர்கள் உடனடியாக அந்த 26 ஏக்கர் நிலம், அதாவது 106 ஏக்கரில் 71 ஏக்கர் நிலம் இருக்கிறது என்றால் ஒரு 6.5 ஏக்கர் நிலம் சிவாச்சாரியாரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் கண்டறிந்து விட்டீர்கள், மீதமுள்ள ஒரு 26-27 ஏக்கர் நிலம் எங்கே இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும் என்பதற்காக கடலூர் மாவட்ட ஆட்சித் தலைமையர் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள், நில அளவியர்கள் ஆகியோர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து அதிகபட்சமாக 1 மாதத்திற்குள் எவ்வளவு விரைவாக அந்த 26 ஏக்கர் நிலம் பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது யாராவது சிலரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதா என்கிற முழு விவரங்களையும், அவ்வாறு இருந்தால் அந்த ஆக்கிரமிப்பாளர்களுடைய பெயர் மற்றும் அனைத்து விவரங்களையுமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருந்தாங்க. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் ஒரு குழு அமைத்து ஒரு இடைக்கால ஒரு அறிக்கையை, முதன்மையான அறிக்கையை 3ஆம் தேதிக்குள் பெற்று இன்று 5ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க. அதில் அவர்கள் சொன்ன தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 71.20 ஏக்கர் நிலம் தான் தற்பொழுது கைவசம் இருக்கிறது, 38.80 ஏக்கர் நிலம் வந்து பார்த்தீங்கன்னா அது பட்டா கொடுக்கப்பட்டு விட்டது. 1975 வாக்கிலேயே தனிநபர்களுக்கு பட்டா கொடுக்கப்பட்டு தற்பொழுது அங்கே வந்து வீடுகள், கட்டடங்கள், ஒரு தனியார் மருத்துவமனை, ரோடு ஆகியவெல்லாம் இருக்கிறது என்று அதிர்ச்சிகரமான தகவலை நீதிமன்றத்திலே தாக்கல் செஞ்சாங்க. இதையடுத்து நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னா, சரி அப்படின்னா நீங்கள் அந்த 1975 பட்டா கொடுக்கப்பட்டதாக சொல்கிறீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா
இது சட்டவிரோதமாக கொடுக்கப்பட்டது என்பதற்கு முகாந்திரம் இருக்கிறது. எனவே நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, முதன் முதலாக பட்டா பெற்றவர்கள், 75 பட்டா பெற்றவர்கள், அவர் யாருக்கு விற்றாரோ, அவர் யாருக்கு விற்றாரோ, இப்படி ஒவ்வொருவராக அன்றிலிருந்து எத்தனை கை மாறி இருந்தாலும் பரவாயில்லை, அத்தனை கை மாறியவர்களை மாற்றியவர்களுடைய முழு விவரங்கள், அவர்களுடைய பெயர், தாயார் பெயர், தந்தையார் பெயர், முகவரி, அலைபேசி எண் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் ஒரு வாரத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். உடனே அரசு தரப்பில் ஒரு 2 வாரங்கள் கேட்டாங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து 2 வாரங்கள் போயிடுச்சு, இது சொல்லியே இன்னும் 2 வாரங்கள் உங்களுக்கு தேவையா? அதுவும் நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர், வருவாய்த்துறை அதிகாரிகள், நில அளவையர்கள், நீங்கள் அரசாங்கம், இவர்கள் நீங்களே வந்து 2 வாரம் எடுத்துக்கொண்டால் அந்த அவர்களை அடையாளம் கண்டுபிடிப்பதற்கு பிறகு யார் என்ன செய்ய முடியும்? இது போட்டால் உடனே அதுக்கு வந்து அரசு தரப்பில் சொன்னாங்க, ஆமாங்க ஈசியெல்லாம் எடுக்கணும்னாங்க. உடனே நீதியரசர் கேட்டார், ஈசி எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாளுங்க ஆக போகுது, நீங்கள் அந்த விவரங்களை எல்லாம் ஒரு வாரத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் சொன்னாங்க. உடனே அடுத்த வாரத்தில் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அரசு தரப்பில் சொல்லிட்டாங்க. இதை எடுத்து என்ன சொன்னாங்கன்னா, மிக முக்கியமான வழக்கு காரணமாக வாரந்தோறும் இனி ஃபாஸ்ட் ட்ராக் என்ற அடிப்படையில், விரைவு நீதிமன்ற அடிப்படையில் இந்த வழக்கு விசாரிக்கப்படும், வாரந்தோறும் விசாரிக்கப்படும் சொல்லிட்டாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, மிக முக்கியமான மற்றொரு கோரிக்கையாக வைக்கப்பட்டது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, அங்கே பள்ளம் தோண்டப்பட்டு இப்போ வந்து ஒரு மழைக்காலம் தொடங்கிவிட்டது, அதில் ஏற்கனவே நீர் தேங்கி இருக்கிறது, சிறு குழந்தைகள், பள்ளி குழந்தைகள்லாம் அங்கே விளையாடுறாங்க பெருவெளிக்குள்ளே, உள்ளே விழுந்து ஏதாவது விபத்து நேர்ந்துடும், அதை மூடித்தர வேண்டும் என்று மனுதாரர் சுரேஷ் அவர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை கேட்ட நீதியரசர் அவர்கள் வந்து, அதை பாதுகாப்பாக உடனடியாக நீங்கள் சுற்றிலும் தற்காலிக வேலி அமைத்து எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் வரக்கூடிய குறுகிய காலத்தில் வந்து நடைபெற்று விடாமல் தடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு மனுதாரர் தரப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னு இருந்தால், அரசு தரப்புலேயும் மனுதாரர் தரப்புலேயும் ஒரு வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா, அங்கே வந்து லாரிகளை கொண்டு வந்து பார்க் பண்ணி வச்சிடறாங்க, அது ஒரு லாரி பார்க்கிங் ஏரியா மாதிரி பண்ணிடுறாங்கன்னு சொன்னேன். உடனடியாக நீதியரசர் அதற்கும் வந்து இன்றைய உத்தரவிலேயே என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, தனியார் வாகனங்கள் எதுவும் அங்கே நிறுத்தி வைக்கப்படக்கூடாது, தனியாரோட ஆக்கிரமிப்புகள் எதுவும் இருக்கக்கூடாது, இப்பொழுது 2 வேளை, ஒன்று வந்து அந்த தோண்டிய பள்ளத்தை மூடுமாறு கோரிக்கை வைக்கப்பட்ட போது, அது இப்போ வந்து ஏன்னா அது பற்றி அந்த இன்னும் கட்டுமானத்தை பற்றிய வாதங்களுக்கே வந்து நீதிமன்றம் போகலை, தற்பொழுது இடத்தை மீட்டு 106 ஏக்கர் நிலத்தை வந்து அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த செயலில் தான் ஒட்டுமொத்தமாக இருக்கிற காரணத்தினால இப்போ உடனடியாக அந்த குழியை மூடுன்னு நீதிமன்றம் உத்தரவிட மாட்டாங்க. என்ன காரணம்னா, இன்னும் அந்த வாதமே போகலை, கட்டடம் கட்டலாமா கூடாதா, எங்கே கட்டலாம், என்ன கட்டடம் என்பதை பற்றியெல்லாம் வாதம் போகாதனால தற்பொழுது அதை வேலி அமைத்து பாதுகாக்கத்தான் சொல்லுவாங்க, அசம்பாவிதம் நடந்து விடாமல் பாதுகாக்க சொல்வது தான் அது இயற்கை. ஸோ அந்த அடிப்படையில் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருக்காங்க. மேலும் அறங்காவலர் குழு என்ன செய்யணும்னா, 106 ஏக்கரில் இப்போ வந்து 71 ஏக்கர் இருக்கு இல்லையா, இந்த 71 ஏக்கர் நிலத்திலும் எந்த விதமான தனியார் ஆக்கிரமிப்பும், வெளியார் வாகனங்கள் கொண்டு வந்து பார்க்க நிறுத்துவதற்கான அந்த நிறுத்திவிடுவதற்கான அந்த வேலைகளெல்லாம் எதுவும் இல்லாமல் 71 ஏக்கர் பெருவெளியும் பாதுகாக்க வேண்டும். இதை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து தேவைப்பட்டால் காவல்துறை உதவியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நெய்வேலியினுடைய துணை கண்காணிப்பாளர், காவல் கண்காணிப்பாளருக்கும் இந்த உத்தரவில் வந்து அவர் உத்தரவிட்டிருக்கார். எனவே இப்பொழுது வந்து அறங்காவலர் குழு, அதே போல் HRNC என்று சொல்லக்கூடிய இந்து சமயநிலைத்துறை, அப்புறம் வந்து காவல்துறை, இது மூன்றும் இணைந்து அந்த 71 ஏக்கர் பெருவெளித்தலத்தில் எந்த விதமான தற்காலிக அல்லது நிரந்தர தனியார் ஆக்கிரமிப்புகள் நிகழ்ந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும். வெளியில் இருக்கக்கூடிய தனியார் வாகனங்கள் இரவு பகலாக கொண்டு வந்து அங்கே பார்க்கிங்லாம் பண்ணக்கூடாது, அதுபோன்ற எந்த துன்பமும் இருக்கக்கூடாது, 71 ஏக்கரையும் பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு மற்றொரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இப்போ மீதமுள்ள 34 ஏக்கர் அதையும் வந்து மீட்டெடுப்பதற்கான வேலையாக அப்போ அரசு தரப்பில் சொல்லப்பட்டது. ஐயா இதெல்லாம் வந்து அவங்க நீண்ட நெடுங்காலமாக 75 இருக்காங்க, அவர்கள் வந்து சிவில் வழக்காக இது மாறிவிடும் அப்படின்னு சொல்லி அது பலகாலம் பிடிக்கும் சொன்னபோது நீதியரசர் சொன்னாங்க, ஆமாம் சிவில் வழக்கெல்லாம் 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளாகலாம் தெரியும், ஆனால் இந்த நீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றம், சிவில் நீதிமன்றமாகும், சிவில் வழக்குகளையும் விசாரிக்கக்கூடிய உரிமை படைத்தது, எனவே அந்த வழக்குகளில் இங்கே கொண்டு வாங்க, நாங்களே நேரடியாக விசாரிக்கிறோம். எனவே அவர்கள் அனைவரையும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1975 இன்று வரை எத்தனை கை மாறி இருந்தாலும் அத்தனை பேரும் நீதிமன்றத்திற்கு வந்து சிறப்பு அமர்வு முன்பாக நின்றாக வேண்டிய நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அதற்காகத்தான் அந்த முகவரிகளை எல்லாம் கேட்டிருக்கிறார்கள். எனவே அந்த தனியார் பட்டா கொடுத்த நிலம் என்பது, தனியாருக்கு வருவாய்த்துறை கொடுத்த பட்டா நிலம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அது சட்டவிரோதம் என்று நீதிமன்றத்தில் இன்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அது சட்டவிரோதம் என்பதற்கு முகாந்திரம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே அதையெல்லாம் வந்து அந்த யார் யாரெல்லாம் பட்டா வாங்கினாங்க, அதற்கு பிறகு அவங்க யார் யாருக்கெல்லாம் விற்றாங்க, 70 இருந்து 75 2024 இந்த ஆண்டு வரையிலும் அனைவரும் அந்த இடத்தை யாரெல்லாம் அந்த இடத்தை வந்து அவர்கள் உடமையாக வைத்திருந்தாலோ அவர்களெல்லாம் நீதிமன்றத்தில் வந்து பதில் சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு மாபெரும் ஒரு திருப்பம்,
ஏனென்றால் திருவுள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரின் 106 ஏக்கர் பெருவெளித்தலத்தை, உத்தரஞான சிதம்பரத்தை, உத்தரஞான சித்திபுரத்தை மீட்டு அதை ஒழுங்குபடுத்துவதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் இப்படி களமிறங்கி நேரடியாக அதிரடியாக செயல்கள் செய்து வருவது உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா இது திருவுள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் மற்றும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருட்கருணை இல்லாமல் நடைபெற சாத்தியமே இல்லை என்பதுதான் ஒவ்வொருவருடையதாக இருக்கிறது. திருவுள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரின் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருள் பெற்றவர்களாக நீதி அமர்ந்து தற்பொழுது செங்கோல் ஆட்சி போல தற்பொழுது 106 ஏக்கர் நிலத்தை மீட்பதற்கு செங்கோல் நீதி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த இன்றைய நீதிமன்றத்தின் நிகழ்வாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் 12/9 இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.